ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாமே எல்லாம் கம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நம்மளை விருதுநகர் தமிழன் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, கிட்டத்தட்ட பண்ணி வந்து ஒரு 6 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து இவரோட 6 மாதம் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் பண்ணனா, ஃப்ரண்ட்டில் மட்டும் 2000 கிராஃப்ட் பண்ணோம். ஸோ டோனர் வந்து அட்டகாசமாக இருந்ததால் ரிசல்ட்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம மற்றது எல்லாமே பேசலாம். சில சில்லறைகள் இப்போ கொஞ்ச நாள என்ன கலாய்க்கிறானுங்க, அவங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ, இப்போ என் நேரம் சரியில்லை, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். நேரம் வரும்போது நான் யார் என்று தெரியும். ஸோ இவருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஸோ அவரோட டோனர் வந்து நல்லா இருந்ததுனால நல்லா சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ணுறோன்னா, மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்மளை வந்து யூடியூப் மூலியமாக பார்க்குறாரு, இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாரு, இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ணான்னா, முதல் எடுத்தோன்னே ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிட சொல்லுவோம். ஃபோட்டோஸில் பார்த்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராஃப்ட் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2000 கிராஃப்ட் சொல்கிறோன்னா, ஸோ எப்படி பண்ண போகிறோம், எந்த மாதிரி பண்ண போகிறோன்னு சொல்லி எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்போம். பார்த்துட்டு டேரெக்டாக வரும்போது, இப்போ சப்போஸ் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வெளிச்சத்தில் வச்சு எடுத்துக்க மாட்டாங்க, டார்க்காக எடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிம்போது பின்னாடி டோனர் பார்த்தோம்னா, டார்க்கில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப டென்சிட்டியாக இருக்க மாதிரி தெரியும். அது மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா, பால்னஸ் பார்த்தீங்கன்னா, டார்க்ல வச்சு எடுக்கும்போது இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நேரில் வந்து நம்ம கழிச்சு பார்க்கும்போது அங்கங்கே கேப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படிம்போது இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் 2000 சொல்கிறோன்னா, நேரில் வரும்போது ஒரு 500 கிராஃப்ட் லெஸ் தான் சொல்ல போகிறோம், சரிங்களா? சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து 1500 கிராஃப்ட்லேயே முடிச்சிடலான்னா, அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வாங்குவோம், சரிங்களா? ஸோ முதல் விஷயம் வந்து உங்களோட டோனர் பார்த்து மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரும் நாங்கள் சொல்லுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டோனர் இல்லை அப்படின்னா, இப்போ முதல் வந்து டோனர் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோட டோனர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் டோனர். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ நான் வந்து 2 டைம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். முதல் டைம் 4000, செகண்ட் டைம் வந்து 1500 எடுத்திருக்கு. ஸோ அப்படி எடுத்துருந்து எனக்கு எவ்வளோ டென்சிட்டிக்கு பார்த்தீங்களா, ஸோ இன்னுமே இருக்குது. நான் இன்னுமே தேர்ட் பண்ணால் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் நம்ம நல்லா எடுத்து பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 5 முடிகள் இருந்தது மேக்ஸிமம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கிராஃப்டில் 4 முடி அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரேராக தான் 3 இருந்துச்சு, சரிங்களா? எனக்கு 2 கிடையாது, சிங்கிள் ஃபாலிக்கலும் வந்து ஏதோ அங்கங்கே வந்து கீழே வந்து இந்த கழுத்துக்கிட்ட இருப்பாங்க, அந்த கழுத்துக்கிட்ட தான் வந்து எனக்கு சிங்கிள் ஃபாலிக்கலே கிடைச்சது. மேலே புல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்தி டோனர் நான் கை வச்சுக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலிக்கல்ஸ் எடுப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, நான் கை வச்சுக்கல, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பால்ட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது, அதனால் அங்கேருந்து இருக்க மாட்டோம். ஸோ சேம் டோனர்னால் அந்த கீழே நான் கை வச்சுக்கவங்களுக்கு தெரியுமா, அந்த இடம் மட்டும் தான். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி டோலர் இருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி வரும், சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து மீடியமாக தான் டோலர் இருக்குன்னா, ஸோ அது மீடியமாக ரிசல்ட் தான் வரும். டோலர் இல்லவே இல்லை, கம்மியாக தான் இருக்குன்னா, அந்த மாதிரி கேஸ் எனக்கு வந்து டச்சே பண்ண மாட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா டோலர் பார்த்திங்கன்னா வெறும் 2 விரல் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ பின்னாடி கை வச்சிங்கன்னா 2 விரல் தான் இருக்கும். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோனர் வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்களுமே வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஸோ டோனர் நல்லா இருந்தால் ரிசல்ட்ஸ் நல்லா இருப்பது தான் சொல்லுவோம். இன்கேஸ் டோனர் இல்லை அப்படின்னா, பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விக்கு தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ இப்போ விக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ சென்னை, பெங்களூர், மும்பை, அப்புறம் சிட்டி சைடு எல்லா சைடுமே இப்போ நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து டெம்பரரியாக, இப்போ வந்து எதனால் வந்து உங்களுக்கு முடி இல்லை, நீங்கள் எதனால் கவலைப்படுறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் இல்லையா, இல்லை மேரேஜ் எதாவது அலைன்ஸ் பார்க்குறாங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி விக்கு வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை செலவழித்து, ஸோ அது வந்து வலியும் இதையும் தாங்கி அப்புறம் ரிசல்ட் சொல்லலைனா இன்னும் அதை நீங்கள் வேதனைப்படுவீங்க. ஏன்னா வெறும் 2 விரல் மூடி டென்சிட்டி வச்சுட்டு இந்த இடம் புள்ளுமே ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகிடும். என்ன சொல்கிறது, லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டவுனாக தான் இருப்பீங்க. ஸோ ஏன்டா பண்ணணும் ஆயிரும், சரிங்களா? அதனால் டோனர் இல்லாதவங்க தயவு செய்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாதீங்க, பெஸ்ட்டு வந்து விக்கு வச்சுருங்க, சரிங்களா? இதான் என்னோட சஜஷனை. ஸோ மெயினான விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன், டோனர் வச்சு மட்டும் தான் ரிசல்ஸ் நம்ம வந்து கொண்டு வர முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, இவர் ஆல்ரெடி ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ணியிருக்காரா, இல்லை ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி எதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கா, ஸோ இவரோட டோனர் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து
எந்த மாதிரி மெத்தடெலாம் யூஸ் பண்ணிக்க எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா பிபி வந்து ஹையாக இருந்தால் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஏன்னா பிபி ஹையாக இருந்து நாங்கள் நிறைய பேர்த்த வந்து கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கோம். எதனால் சொல்லுன்னா பிபி அதிகமாக இருந்தால் பிளட்டோட ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து கிராஃப்ட் எடுத்து வைக்க வைக்க பிளட்டு ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து வெளியே தூக்கி தூக்கி போட்டுறோம். ஸோ நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாகும் சரிங்களா. இப்போ எடுத்தேன்னா ஒரு கிராஃப்ட் தூக்கி வைக்கிறதுக்கும் அது திரும்ப தூக்கி தூக்கி வெளியே போட்டு ஒரு 5-6 times வெளியே வந்து திரும்ப நம்ம அதை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் எவ்வளோ டைம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதாக தான் சொல்கிறேன், பிபி இருந்தால் பண்ண மாட்டோம், சுகர் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தைராய்டு இஷ்யூ இது மாதிரி நிறைய இது இருக்குது சரிங்களா. ப்ளட் டெஸ்ட் வந்து ஒரு கம்பல்சரி வந்து நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். அது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா. அதெல்லாம் அதையும் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டீங்க இதோட எங்களோட வேலை முடிச்சு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஸோ 6வது நாள் வந்து 8 வாஷ் வந்து கம்பல்சரியாக அனுபவம் சொல்லுவோம். ஸோ 8 வாஷ் பண்ணிடுங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தெளிவாக ஒரு கைடன்ஸ்மாக கொடுப்போம் சரிங்களா. எல்லாமே வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மெனாசிரிலோ இந்த பயோடெஸ் அப்படி மட்டும் நாங்கள் வந்து கம்பல்சரி கொடுக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே ரிசர்ச் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் சரிங்களா. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முத முதல் பெரிய 10 rupees நம்ம தான் கொண்டு வந்தோம். இப்போ சேம் இதே தான் பெரிய 10 rupees கொடுத்து மெனாசிரில் பயோடெஸ் சப்ளிமெண்ட் எதுவுமே இல்லாமல் ரிசர்ச் வந்து நம்ம நேச்சுரலாக காமிக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசர்ச் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இப்போ கரண்ட் வந்து என்ன ஆஃபர் போகுதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ 12 PRP ஃப்ரீ நம்மகிட்ட வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 PRP ஃப்ரீ கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த கார்டு கொடுக்கும்போது நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்களேன். இந்த கார் இல்லைன்னா நாங்கள் வந்து பிஆர்பி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணித்தர மாட்டோம் நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் வந்து வரும்போது எல்லாமே டேட்டு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஒரு டிக்கு பண்ணிவிட்டு அப்போ 1st PRP வந்து எப்போ வந்துருங்க செகண்ட் எப்போ வந்துருங்க எல்லாமே டேட்டு போட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து தொலைச்சிடுறாங்க. ஸோ இந்த காரை வந்து தொலைக்கும்போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இந்த கார் இல்லாமல் வந்து நம்மளை அவங்க அவங்க வந்து இதுக்கு மாதிரி எவ்வளோ எடுத்திருக்காங்க இதெல்லாமே நம்ம வந்து நோட்டில் நோட் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக இப்போ திடீர்னு சடனாக வராரு இந்த காரை வச்சு இப்போ பெங்களூரில் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாங்கள் டக்குன்னு ஃபோன் பண்ணி பெங்களூரில் கால் பண்ணி அவங்கள வந்து திரும்ப தேட சொல்லணும். நம்ம அவர் வந்து எப்போ பிஆர்பி எடுத்தார் ஸோ எல்லா மந்த்தையும் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம டைம் வேஸ்ட்டு தான் சரிங்களா. ஸோ அன்றைக்கி வந்து பேஷன்ஸ் வந்திருப்பாங்க, கன்சிடேஷன் வந்திருப்பாங்க, அன்றைக்கு உள்ளவங்க நிறைய பேர் பிஆர்பி ஜிஎப்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லுமே இதை நம்ம தேர்வில் உட்காந்தோன்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. நம்ம எல்லா என்ட்ரியுமே வந்து ஃபுல்லுமே சிஸ்டமில் பண்ணுறது கிடையாது சரிங்களா. நம்ம பிஆர்பி வரவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நோட்டில் தான் எழுதி வைக்கிறோம். ஸோ அதுமாரி நம்ம தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாயிடும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஆர்பி போய் பெங்களூர் பண்ணிவிட்டு சில பேர் வந்து விருதுநிலை எடுப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த கார் இருந்தால் மட்டும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. இந்த காரை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா இந்த 12 PRP வந்து உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா. அது வந்து நம்ம அதை வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஆர்பியில் வந்து ஒரு 4 PRP வந்து எடுத்துக்கிறாங்க, இந்த 5வது எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5வது நான் எழுதியிருப்போம் இல்லையா அதை வந்து கோடு வச்சு அழிச்சிடுறாங்க, ஒரு பெண்ணை வச்சு அழிச்சிடுறாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணோன்னா அதை வச்சு சுரண்டி எடுத்துடுறாங்க. அப்படிமா என்ன சொல்கிறாங்க, நான் 4 PRP தான் பண்ணியிருக்கேன், 5வது நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அது ஃபேக் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து உங்களுக்குமே அசிங்கம்தான் அது. ஏன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது லைட்டாக சுரண்டாலோ இல்லை பெண்ணை வச்சு அடித்தாலோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர் செடிக்க மாட்டாங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து இது பண்ண வச்சுங்களா. இதுமாதிரி நம்ம ஜிஎம்சி வந்து 3 GMC வந்து ஆஃபர் கொடுத்தோம். அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6-8 months வரையும் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஎம்சி ரேட்டையும் வந்து ஏற்றிட்டாங்க. 2வது GMC டீப்பும் நம்ம பல்காக கிடைக்கிறதுனால 12 PRP வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இது கம்பல்சரியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸாக கொடுக்கணும் வந்து எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து விருப்பப்பட்டு தருது சரிங்களா. ஸோ இதுவே வந்து நிறைய பேர் கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பிஆர்பி பதிலாக எங்களுக்கு வந்து ஜிஎம்சி கார்டு மாற்றி கொடுக்குன்னு கேட்குறீங்க. ஸோ ஜிஎம்சி நான் சொன்ன மாதிரி அதோட காஸ்ட்டு வந்து இப்போ டிமாண்ட் வந்து அதிகமானால ரேட் அதிகமாகச்சு. 2வது GMC டீம் வந்து நம்ம பல்காக கிடைக்க மாட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்லாம் இப்போ ஜிஎம்சின்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ அதை நம்ம வாங்கி அதை நம்ம ஃபேக்காக வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ ஒரு குவாலிட்டியான விஷயத்தை மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து ரிசர்ச்சும் சரி ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து குவாலிட்டியாக தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ குவாலிட்டியில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து இந்த பிஆர்பி நம்ம மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கடையில் வந்து நீங்கள் போய் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா
கண்டிப்பாக வந்து யாருமே வந்து ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. ஸோ மெயினாக வந்து ஸோ லாபம் கம்மியாக இருந்தாலும் நட்டத்துக்கு பண்ணி தர மாட்டாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஜிஎஃப்சி வந்து 3 GFC கொடுக்கனால வந்து நம்ம வந்து ஹெவியாக லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. அதனால தான் வந்து நிப்பாட்டிட்டு இந்த பிஆர்பி கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிஆர்பி கார்டு வந்து ஆஃபர் 12 PRP நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கும் சேர்த்து வந்து நாங்கள் ஹிட்டன் சார்ஜஸ் வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து நாங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிட்டன் சார்ஜஸ் சொல்லுவாங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தான் ஆகும், ஆனால் உங்கள்கிட்ட மொத்தமாக வந்து ஹிட்டனாக வந்து வாங்கிடுவாங்க. இதுக்கும் சேர்த்து ஆஃபர் சொல்லி அதுக்கும் சேர்த்து அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா. இப்போ இருக்க நம்ம கண்டிஷனுக்கு நம்மளால் அந்த 12 PRP தர முடியுது. ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரி பிஆர்பி டிமாண்ட் ஆகுது, ஸோ ரேட்டு அதிகமாகுது, பிஆர்பி டீப்பு நம்ம கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுன்னா இந்த 12 PRPங்கிறது 6 PRP கூட மாறலாம், இல்லை ஆஃபர்ஸும் இல்லாமல் கூட போகலாம் சரிங்களா. ஸோ ஆஃபர்ஸ்ங்கிறது கம்பல்சரியாக கட்டாயம் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வந்து கேட்காது சரிங்களா. அவங்களுக்கே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணினா உங்களுக்கே தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஃப்சி கிட்டு வந்து நமக்கு வந்து மொதல் வந்து 600 கிடச்சிருந்தது ஹோல்சேல் ப்ரைஸில் சரிங்களா. இப்போ நம்ம வந்து கிளினிக் வந்து 2 கிளினிக் ஓனாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து மந்த்லி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் வெண்டார்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க. ஸோ மொதல் வந்து நமக்கு வந்து 600 ரூபீஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 3 GFC கொடுத்தது கிட்டத்தட்ட 1800 சரிங்களா. இது மட்டுமே அதில் வந்து செப்பரேட்டாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி டீப் வந்து 800 to 900 வந்து ரேட்டை கூட்டிட்டாங்க. அப்படி கூட்டும் போது தான் என்னால் பண்ணித்தர முடியல சரிங்களா. அது ஒன்று. ஒரு 6 மாதம் வந்து நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன் நான், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் ஆகுது, நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்க முடியுது, நம்ம வந்து 2 பில்டிங் எடுத்துருக்கோம், ஸோ விருதுநகர் சரி பெங்களூர் பில்டிங் எடுத்துருக்கோம், எவ்வளோ பில்டிங் ரெண்ட் ஆகுது, இபி பில் எவ்வளோ வருது. ஸோ வந்து மொதல் வந்து எனக்கு எடுத்தோன்னே வந்து ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ஒரு அக்கௌண்ட்ஸும் ஒன்று பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓகே நம்ம ஜிஎஃப்சி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், அந்த ஜிஎஃப்சி ஃப்ரீப்புக்காகவே நம்ம மாதம் மாதம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து ஃபுல்லுமே நம்ம லாஸ் தான் அதே தவிர ப்ராஃபிட்டை வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதிகமாக இல்லை, அதனால தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிஆர்பி மாற்றிக்கணும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் தரமாட்டே சொல்லலை. ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நான் இந்தளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன், இனிமேல் நான் வளர போகிறேன் சரிங்களா. அவங்களோட சப்போர்ட் முக்கியம்தான் வேணும். ஏன்னா தினேஷ் பண்ணி வந்து மொதல் வந்து ஜிஎஃப்சி 3 சொன்னார், அதுக்கப்புறம் 12 PRP மாற்றிட்டேன்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து நிறையா என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய நிலமை சரிங்களா. அதில் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் எப்போயுமே வந்து சேனல் ஆரம்பிச்சிலேருந்து எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் பேசுவேன் சரிங்களா. எதுவுமே வந்து ஒளிமறைவு கிடையாது, எதாவது நம்ம ஓப்பன்டாக தான் பேசுவோம் சரிங்களா. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம நிறையா பேசியிருக்கோம், அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. பை.